மைசூர்லேருந்து ராஜேஷ் பேசுகிறேங்க. திண்டுக்கல்லில் செப்டம்பர் 21 மற்றும் 22 நடக்கிற விதை கண்காட்சியில் நானும் கலந்துக்கிறேன். நாங்கள் வந்து மலைத்தேன், கொம்புத்தேன், நாட்டுத்தேன் போன்ற இயற்கை வகை தேன்களை இயற்கையாக மலைத்தேன்னா மலை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூட பெரிய தேன் கூட்டிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பொழுது மரபு மற்றும் விதை கண்காட்சியில் நானும் கலந்துக்கிறேன். அங்கே உங்களுக்கு சுத்தமான தேன்னா என்ன, நாட்டு தேன்னா என்ன, மலைத்தேன்னா என்ன, கொம்பு தேன்னா என்ன, இது ஒரு 4 வகை தேனீக்கள் இந்தியாவில் இருக்குது. இது போக இத்தாலிய தேனின்னு ஒன்று இருக்குது, அது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வளர்க்குறாங்க. இந்த மாதிரி தேன் பற்றி முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்க எல்லா சந்தேகங்களும் விளக்கி தேன்னா என்ன, அதோட மகத்துவம் என்ன. ஆதிவாசிங்க தான் மலையில் காடுகளில் தேன் எடுக்கிறாங்க. ஆனால் அது ஆதிவாசியிலேருந்து கையிலேருந்து வெளியே வரும்போது, வியாபாரிகள் கையில் வரும்போது கலப்படம் பண்ணி அதை வியாபாரிகளுக்கு எடுத்துடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அது கலப்படம்லாம் எதுவுமே பண்ணாமல் ஆதிவாசிகள்கிட்ட நேரடியாக அதை வாங்கி நேரடியாக மக்களுக்கு தரோம். உலகத்துலேயே முதல் முதலாக கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது தேன் தாங்க. ஆனால் இந்த தேனில் எல்லா கலப்படமும் இப்போ நடக்குது. அதுக்காகவே தான் நான் வந்து இந்த தேனை வந்து ஒரு வியாபாரமாக எடுத்து செய்கிறேன். இதில் நாங்கள் வந்து எந்த கலப்படமும் பண்ணுறதில்ல. இயற்கையாக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை மரத்துலேயோ தேன் கூடு இருந்தால் அது நாங்களே வந்து ஒருத்தர் உதவியோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி தேனாக எடுத்து கொடுத்துருவோம். இல்லை அந்த தேனையும் நாங்கள் விலைக்கு வாங்கிட்டு நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவோம். 21-22 சந்திக்கலாங்க. தேன் பற்றினான முழுக்க முழுக்க எல்லா விளக்கங்களையும் நான் உங்களுக்கு நேரிலே செஞ்சு காமிக்கிறேன். அதோட மலைத்தேன், கொம்பு தேன், முருங்கை தேன், கொசுத்தேன், எல்லா தேன்களும் அன்றைக்கி கண்காட்சியில் கிடைக்குங்க. வணக்கங்க, நன்றி.